ஏய் வாயை பாத்துக்கிட்டே நிக்காதீங்கடா அந்த பக்கம் போய் ஓட்டுங்க ஏய் தந்தைய சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு நீ ஓடி போற சோடா வாங்கிடு சரி தலைவா ஏய் படங்க அது என்ன புதுசா தலைவாங்கற இப்ப அப்படி கூப்பிடுறான் பேசல தலைவா இப்படி கண்ட கண்ட பயலுக எல்லாம் வா தலைவா வந்திரு தலைவா போ தலைவா பொந்திரு தலைவான்னு சொல்றதுனால தான் ஒரிஜினல் தலைவருக்கே மரியாதை இல்லாம போயிடுது இனிமே தலைவான்னு உன் பண்ணித்தலை பிஞ்சு போயிடும் வாடா போய் சோடா வாங்கிட்டு வாடா டேய் பண்ணித்தலை வாடா சோடா உடைச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பம்மா பை நாப்பிள்ளா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா ஒரு பைனாப்பிள் தர்றியா புழிஞ்சு தரட்டா நோ நோ நானே புழிஞ்சுக்கிறேன் மறுபடியும் முள்ள அண்ணே எவன்டா தொண்ண என்னங்கண்ண சோடா சோடாவா எங்கடா இந்த பைக்குள்ள இருக்கு பைக்குள் இருக்கா ஏண்டா அருள் கட்ட நாயே நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க இவர் அனௌன்ஸ் பண்றீங்க கை கை நீட்டி பேசுற நீ நீ என்ன சொன்னீங்க போடா வாங்கிட்டு சொன்ன அப்புறம் என்ன சொன்னீங்க உடைச்சு வாங்கிட்டு சொன்ன உடைச்சு வாங்கிட்டு இருந்தேன் உடைச்சா உன்ன பல்ல உடைச்சா தான் சரியா வருவேன் போஸ்டர் வந்து போட்ட பாறாம என்னنا சும்மா தண்ணிய வாயில வச்சிக்கிட்டு டே இடியட் நான் துபாயில இருக்கும்போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன் பிளடி இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த ஐயோ ஓடியாங்களே ஏ புள்ள கிணத்துல விழுந்துச்சே யாராவது வந்து காப்பாத்துங்களே ஐயோ யாராவது காப்பாத்துங்களே ஏ புள்ளைய தலை 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 ஐயோ ஏ புள்ளைய காப்பாத்துங்களே ஏ புள்ளைய காப்பாத்துங்களே ஐயோ ஐயோ காப்பாத்துங்களே ஐயோ ஐயோ கடவுள் மாறி வந்து பிள்ளைய காப்பாத்திட்ட ஆண்டவ உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு நான் தானே ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன் உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாது இல்ல திரும்பி நில்லு குனி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு பாத்துக்கிட்டே நில்லு ஆமா நல்லா பாத்துக்கிட்டே அண்ணா செருப்பு கழி போங்க ஓ செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா என்ன அப்பா வாங்கி சார் போயா வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்க ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே ஆடு எப்படி பேசு ஆடு இதுக்கு முன்னாடி பேசி கேட்டிருக்கா லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்க உள்ள ஒரு பைனஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேன் நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய் உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய் உங்ககிட்ட நான் கடை வாங்குவனடா டேய் எனக்கு மூளை இருக்குடா முன்னேறி காட்டுறேன் அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே உங்களுக்கு தாண்டா ஆபத்து எந்த நேரத்துலயும் போலீஸ் வரும் ஜாக்கிரதை அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் பாத்தியா என்ன சொல்லிட்டு போறேன்னு ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர பாஸ் பாஸ் வந்துருக்க ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா இல்லீங்கள என்ன நொல்லைங்க இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியுமில்ல பசும்பால் தான் வியாபாரம் ஆகும் பசும்பால் தீந்து போச்சு பாரு எனக்கு தெரியாது நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா பாலக்காரன் எடுத்துட்டு வா மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு இது எவன் தலையில கட்டுறது எங்க பால் இருக்கா பின்ன நான் என்ன விளக்கண்ணையா வியாபாரம் பண்றேன் ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க இதுல என்ன பால் இருக்கு எறும்பு பால் இருக்கு அப்ப எனக்கு வேண்டாம் ஏன் வேணாம் எறும்பு பாலும் வேணாம் எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு எறும்பு பால் இருக்குன்னு ஆனா பசும்பால் இல்லேன்னு நானா இருக்கா அட கிருக்கா புற மாசத்துல பிறந்தவனே
எதையும் முழுசா கேட்டு போங்கடா, ஏன்டா அவசரப்படுறீங்க? ஏன்டா புடுங்குற? என்ன எரும பால் புடிக்கிறீங்க? பொறுமையாயிரா, இது எரும பால் தான். இது என்ன பாலு? எரும பாலு. இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்ன மறுபடியும் எரும பால் புடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பாலு. அது எப்படி ஒரே கேட்ல பசும்பாலு எரும பாலும் இருக்கு? அதுதான் விஞ்ஞானம். ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமப்பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதுதான் விஞ்ஞானம். அடே, எருமப்பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே அது எருமப்பாலு. அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே வந்திருக்க. அதான் இப்ப உனக்கு பிடிக்க போற. இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா? அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். விஞ்ஞானம் புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். பொழுது விடுந்து எவ்வளவு நேரம் ஆகுது? பெரிய பட்டைக்கு போயாச்சு, நம்ம குளிச்சுட்டு போலவா? வா. ஐயோ, எத்தனை நாளைக்குமா குளிக்கிறது? இன்னைக்காவது என்ன மனசா இருக்க விடு. ஏய், குளிக்காட்டி நாத்தம் அடிக்கடா. எங்க பரம்பரைக்கே தண்ணி பட்டா தடுப்பு தப்பா வீங்கிரும். நான் வரமாட்டேன். விடுப்பா தம்பி. உங்களை தான் தம்பி? தம்பியா? ஆமா, ஹாஃப் டிரஸ் போட்டுக்கீங்களா? ஹாஃப் டிரையர் போட்டா தம்பியா? சில நாள்ல இது இல்லாம இருப்பேன். ஓமரம் கட்டி இருப்பப்பா. அப்ப நீ என்ன கூப்பிடுவ? இங்க பாரு, இந்த ஊர்ல நாங்க பெரிய மனசங்க கேக்குறத. சரி சரி, ஏனுங்க இந்த ஆத்துக்கு எந்த பக்கம் போடுங்க? யாரா இவ? பூக்கார பாட்டியோட பேத்தி இல்ல, பட்டணத்துல இருந்து புதுசா வந்திருக்கேன்னு சொன்னேன். இவதான் அவ. ஓஹோ, பூக்கார பாட்டியோட பேத்தியா நீ? ஆத்துக்கு தானே போனோம். இப்படியே நடந்து போயிட்டே இரு. நீ எங்க தடுக்கி விடுறியோ அதான் ஆறு. ரொம்ப திமிருதா பாத்தியா. நம்ம ஊரு பொம்பளை எல்லாம் காலையில கோலம் போடுவாளுங்க, இவ துப்பி. ஐயா உருண்ட வெள்ளக்கார சாப்பிடுறது. உன் பாருபட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும். அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். அங்க போய் நில். படுவா அங்க. ஒரு முட்டை கடை கொடுக்க. அவர் விரல்ல போட்டு ஒருவன் மோதிரத்த ஒரு கோழி முழுங்கிருச்சான். அந்த கோழி இன்னைக்கு ரெண்டு முட்டை இருக்கு. அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சான். கோழி ஒரு பொருளை முழுங்குனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும். அதுதான் விஞ்ஞானம். இடத்த புடிச்சிட்டீங்க. ஏ ஆண்டவா, இப்போ ஒரு பவுன் என்ன விலை? 2100. 2100. 2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு. நான் ரொம்ப யோகக்காரன். நீ என்ன நினைக்கிற? பவுன நீங்க எடுத்துக்கங்க. அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன். ஏன், 2100 வரப்போதே. 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே பாவெளியே. அதுல இருக்காது. அவசகனம் முடிச்ச கரு நாய அதுல இருக்காது, இதுல இருக்காதுங்கிறிய. எதையாவது இருந்து போகுது உனக்கு என்னடா? ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு. இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு. உடங்க. ஏய் மோதிரமே, வெளியே கமான். இருக்கானே? இதுலயும் இல்ல. எங்கட மோதிரத்தை காணும்? உடங்க உடங்க. பின்ன நசுக்கிறனால என்ன? ஒன்னு உடைக்கிறீங்க. மொத்தமா உடங்கண. இல்ல மொத்தமா உடங்க. மொத்தமா உடங்க. நல்லா சாமி இருக்கீங்க. என்னடா மேல பாக்குற? கீழே பாடுறா. மோதிரம் செதறினாலும் செதற மாட்டேன். சைடுல பாக்காத. உன் கால் கட்ட வந்தா என்கிட்ட குடுத்துரு. என் கால் கட்ட வந்தா நான் எடுத்துக்கிறேன். வந்துரு. இதுலயும் வரலையாடா? ஹலோ, கை விடுங்க. உங்க விஞ்ஞானப்படி மோதிரத்தை கோழி முழுகனா முட்டையிலேயே வரும். நல்லா யோசனை பண்ணுங்க. வேற வழியா வரும். இது ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன்.
பின்னாடிதான் சொல்லுவேன். இன்னொரு கடை வாங்கி வர. என் கடையவே காலி பண்ணிட்டான் கம்மு நாட்டி பைய. ஓடே போ கறிவே போ. கிடைச்சதுங்களா? கிடைச்சிருக்கு. இது எத்தனை போகும்? ஒரு பவுன். வா மாறுபாடி கிடைக்கும். அடுத்த கடை ஆரம்பிக்கணும் போற. எதிர்காலம் போகும்போது வரும்போது தினமும் நானே இதை பாத்துட்டு போறேன். முதலகேசி என்னப்பா என்ன கடை திறக்கல? ஏன் நீ வேணா வந்து திறையா? உள்ளதான் ஒண்ணுமே இல்லையே. உங்க சௌரியத்தை முன்னிட்டு தான பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன். எவனாலும் திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களேண்டா. என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது. குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்ப துண்டு பண்ணிட்டானா? நாய்க்கு பூந்துருச்சா? ஐயா ஒரே பக்கமா கொடுத்தாங்க. இந்த பக்கமா கொடுங்க. வாயில எல்லாம் கொடுக்காதீங்க. பாத்து கொடுங்க. உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார் அட கருமுண்டோ நீயாடா? நீ எங்க இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய் நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறன்னு எனக்கு தெரியும்டா. ஏண்டா அவள பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய் நீ ஒவ்வொரு குழந்தைக்கும் முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மா குடுக்கறதா நினைச்சிட்டு நீயே என்கிட்ட சொல்லிருக்கிற. அதே நினைப்புறதான என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற? அது வேற இது வேறு. என்ன அது வேற இது வேறகாடா? போடா பேசாம இருங்க. நீங்க தான் குடுக்கறது இல்ல. அவராது போகும்போது வரும்போது குடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே? குழந்தைக்கு தானே? நல்ல வேலை என் வயித்துல பால வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டை வசூர் பையனுக்கு ஒரு இர்ரா? ஓ மாமனா மச்சானா குழந்தை நாடி? ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க. நீ சொல்லணும்ல? ஏன் சொல்லல? முயற்சி பண்ற. முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்ன வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே நாளைக்கு குடுக்கற. என்ன நாளைக்கு வந்து குடுக்கற? 10 ரூபாய் கடன் வாங்கிருந்தே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு குடுவேன். ஓடி போயிரு. ஓடி போறா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது? நீ உள்ளவா பாரு. அந்த சொரி நாய் அங்க நின்னு பாக்குது. ஓடி உள்ள. இந்த பார் இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது. பாரு பாரு நல்லா பாரு. பயாஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு. பயாஸ்கோப்பு படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மன்னம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு. உண்ணா வீரதம் பாரு சார மாரியல் பாரு. மரத்த வெட்டி போடுறான் பாரு. முகமூடி கொள்ள பாரு. முடிச்சவிக்கு பயல பாரு. பாரு பாரு நல்லா பாரு. ஐஸ் ஐஸ் ஜில் ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாதாம் ஐஸ் சாப்ரைஸ் எல்லாம் ஓடி ஓடி ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாக்காதீங்க. நம்ம டைம் வாங்கி சாப்பிடுங்க. ஓடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன். எங்க ஒன்னாலும் இருப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா பாட்டல் குடிமகனா இல்ல பாக்கெட் குடிமகனா பந்து குடிமகனா? இதுல என்ன டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய் நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா. நாயே இவருங்க தெரு நாய் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா சரி நாயே என்னடா பண்ணுவ? ஒன்னும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பான்னு சொன்னாக்க? டேய் இத டப்பான்னு சொல்லாத. ப்ரொஜெக்டர் அசிமா தெரியல ஓட்டுறதுங்க. இது டப்பாங்க. டேய் மறுபடியும் சொல்லாத. எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் என்ன ஒண்ணு? நான் இந்த டப்பாவில ஐஸ் வைக்கேன். உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய் நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன். பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐடி டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. என் வருமானத்தையே கெடுத்துட்ட. யோ ஐக்காரே ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும்? நீ வேணா வேற இடத்துக்கு போயா. ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி ஐஸ் வைக்க முடியும்? ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும். அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவில படம் பார்த்தாதான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே நாயே இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன புள்ளையில எங்க டைஸ் வைக்கிறவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய் இந்த டப்பாவில ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவில படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய் என்ன கேவலமா பேசாதரா? நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வந்தீங்க? அது ஒரு பெரிய கதை.
பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸுக்கு ஒரு படத்தை வாங்கினேன். பத்து பேரு ஒட்டி நிறைய பணம். அண்ணன் என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன், யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதா? இத புரியுங்க. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரிஞ்சிருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியா பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? எட்டனா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது? சொல்லிடுறேன் அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு குலகாரன மாதிரி உண்டா? என்னங்க நீங்க, நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐசி வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. நாலஞ்சு நதிக்கு போற பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றே. யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணல. வேற ஏரியானா? சட்டசபையில போய் விக்க முடியும். நாய, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அருவாளு, கத்தி, கடப்பாறை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவுட்டலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சு தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாரும் கிடைக்கிறாரே. ஐயா, உனக்கு தான் இங்க ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சுல. இன்னைக்கு அவ வீட்டுல சாப்பாடு, அதை விட்டுட்டு இங்கே வந்த உன் கைப்பட்டாலே தனி ருசி கண்ணே. அந்த ருசிக்காத்தான் ஓடோடி வருகிறேன் கண்ணே. அத்தான் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே உன்னை கண்டு. என்னை கண்டு இன்பமா? பாடுவியா? பாடுவா? இவதான் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியுதா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வீட்டு வராம இங்க உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிய? கொஞ்சம் கலந்து வைப்பேன்.
அங்க நோண்ட நோண்டறான் யாராவது உயிரோட பதைக்க போறானா ஐயா கிட்டி புள்ள ஆட்ட வேண்டாம் நமக்கு ஏய் இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது அப்படியா என்ன அப்படியா அவன் சொல்றது வாசம் தான்டா அது மட்டும் கொஞ்சம் நீட்டம் இது கட்டை கொஞ்சம் குட்டை ரெண்டு விளையாட்டு ஒண்ணுதான்டா சாஸ்கர் யார் தெரியுமா யாரு எங்க பெரியப்பார் பையன் கருப்பனுங்க பேரு சவாஸ்கர் மாதிரி எட்டு கிரிக்கெட் ஆடுறாரு யா நீ போலியா இது முழுசா கத்துக்க வேணாமா கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான் முத்தனங்கிற பேர முத்து சர்மான் பேரை மாத்திட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிருவேன் ஏய் அண்ணியோ கூட்டிட்டு போடா கவா சிட்டும் கா ஏய் அழகுறது அளவு இல்ல எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காத ஆமா இவங்க மூஞ்சி கௌரவ அடுத்து இந்த ஆடு சரி நீங்க எல்லாம் போகடா கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார் தேய்த்தார் நிதானமாக புள்ளை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் உடம்பு எப்படி இருக்கு இங்க ஆறு வயசு ஓகே அங்க எப்படி விளக்குமாறு பிஞ்சு போயிடுவாமா என்ன வேற வாங்கிக்கிறது ஏன்டா வீண்மம் பழத்துக்கிட்டு நீ ஆடா என்னங்கடா கிண்டலா மரியாதை பேசு இல்ல குண்டக மண்டக ஆயிரம் அடிக்கடி எங்க கிட்ட வம்பு போறீங்களா வெக்கமா அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா என்ன கடையை ஒரே சொல்றீங்க யோ இத பாரு பாடி படினா வாயை பிடிச்சு குடிச்சு போடுவாமா உடவுக்காரர் மகடா நல்லா கிழிப்பா இந்த அடி கிழிச்சுக்க நீங்களா ஆமீங்களா என்னடி சொன்ன குடிச்சுக்கோ இல்லடா அவளுக்கு அஞ்சு பேரு காலுக்கா சும்மாரா இவளை இப்படியே விட்டா வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிரும் ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு அதான் எனக்கு வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிரும் என்ன பண்றான்னு பாத்துல மறுபடியும் அவ வேணா நாக இழுத்து காத்துருவாமா இன்னைக்கு நாலரை ராவுகளா நாளைக்கு வச்சுக்கிறோம் இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன் உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன் வரும்போது நான் பாத்துக்கிறேன் தந்தையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே மொத்த ரேடியோ வளம்பத்துல இருக்கான் வாடா நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி செல்லம்மா செல்லம்மா என்ன ஐயா என்ன அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா பெரிய கலெக்டர் உத்தியோகம் ஏண்டி என்னாச்சு என்ன ஆச்சா கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருப்பியா அத விடு வேற சினிமாவுக்காக என்ன போட்டுட்டு போயிருப்பா அடியே அது அதுக்கு நேர காலம் வரணும்படி வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கரதசை அடிக்கணும் சோசியாரம் சொன்னா கொட்ட விட்டு கொட்ட போகுது என்ன தேடா இல்ல பாம்பு பணம் வருஷம் பூரா இதேதான் சொல்லிட்டு இருக்க இந்த பாரு இன்னைக்கு நீ என்ன செய்த ஏது செய்த எனக்கு தெரியாது 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே போய்யா ஒண்ணுமே புரியலே உலகத்தில என்னமோ நடக்குது இன்னைக்கு 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே என்ன சாமி ஆடு விலைக்கு வாங்கிட்டு போறது போல இருக்கு ஆமாமா என்ன வேலை என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்ல என்ன ஒரு 100-140 ரூபா கொடுக்கலாம் அப்படியா என் வம்சத்துலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒன்னும் முடியலங்க சாமி இந்தா வச்சுக்க என்கிட்ட 140 ரூபா இல்லையே சாமி அட பைத்தியக்காரா நான் பணத்துக்காகவா இத குடுக்கறேன் ஒப்பனுக்கும் எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா இந்தா வச்சுக்க என்கிட்ட 50 ரூபா தான் சாமி இருக்கு மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறிய ஒப்பனுக்கும் எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா இருக்கிறத எடுப்பா எடு இந்தா சாப்பிடு டே வீராசாமி சாமி பின்னாடி போலி சீ போறது அதுக்குள்ள உரிச்சு தின்று இங்க பாரு அரையும் குறையுமா ஒண்ணு வர்றத கையக்காரன் ஜாக்கெட்டு கை வைக்கிறதுக்கு முன்னாலே புடுங்கிட்டு வந்துருச்சியா கலகலப்பா இருக்கு யோ ராகவன் கேது மாதிரி இப்படி ரெண்டு பேரும் ஒன்னா உக்காந்துகிட்டு போற வரவங்கிட்ட எல்லாம் வாங்கி கேட்டுக்கிறீங்களே உங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது ஏண்டா அவ மூஞ்சி என்ன எச்சி தொட்டி நினைஞ்சு துப்புறியா பார்த்தா தெரியல பக்கத்துல இருக்கிறது அப்படியே தெரியுது பாரு இருக்கே அவ
அவர் புடிச்சா காசு நான் இடிச்சா காசு ஏண்டா அரவே காடு அவன் என்ன என்னடா நினைப்பா நீங்க புரோக்கர் புடிச்சா காசு நான் கொத்தனாரி இடிச்சா காசு அத சொல்லி தொலைங்கடா சஸ்பென்ஸ் என்னடா வேண்டி இருக்கு இடிச்சோ புடிச்சோ சம்பாரிச்சு தான் ஆகணும் வாயும் வயிறு இருக்கே என்ன பண்ண சொல்ற சரசு கூட ராப்பகலா கஷ்டப்படுறா இல்லையா சரசு ஏய்யா நானப்பா பண்ட கழுவிங்க கடையில பரவச்சிருந்தா எப்படி வியாபாரம் கடைசியில கடைய சாத்த வேண்டியதா இங்க தான் தெரியாதவங்கள வச்சுக்கிட்டு என்ன என்ன செய்ய சொல்ற சரசு சரி சரி இதுல ரெண்டு பாறை போடு கொண்டா ஆமாயா உன் கடைக்கு வந்தா பாரு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஏண்டா டேய் இங்கீரத்தை பத்தி நீ பேசுறியாடா முதல்ல எதை எப்படி தூக்கணுங்கறத நீ தெரிஞ்சுக்கடா எனக்கு கூட தொடப்ப கட்டி எப்படி தூக்கணும் நல்லாவே தெரியும் இதுவும் கலகலன்னு இருக்கு யோ சில்ற யாரடா சில்றங்கற அவனையா யோ முதல்ல எதை எங்க பேசணும் தெரிஞ்சுக்கையா இதெல்லாம் வச்சுட்டு இது இங்க பேசலாமா இவன் சும்மா இருப்பானா இன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டிட்டு போவான் போய் சொல்லுவாய்யா அவங்க சும்மா இருப்பாங்களா இன்னைக்கு ராத்திரி உன் படுக்க திண்ணையில தான் இப்ப மட்டும் என்ன வாழுதான் டேய் இங்க என்ன பண்ற கண்ண கலட்டி வீட்ல வச்சிருக்கீங்க ஃபேமிலியோட தெல்ல நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது சின்ன பைய உனக்கு என்னடா வேலை போட வீட்டுக்கு ஓஹோ பெரியவங்களா அப்ப பெரியவங்க பேசிட்டு இருக்கு சின்னவங்க நீங்க வாங்க போறா அது நியாயம் என்னங்க நீங்க தான் பெரியவங்க நான் பெரியவ இல்லடா நான் தான் பெரியவ சட்டை எல்லாம் போட்டுர்க்கேன் இருக்க பாய் இருக்கு அத வெட்டிட்டு இருக்கல்ல ஓ நீ என்ன கறி வெட்டறவனா இல்ல இன்ஜின்ல கறி அள்ளி கொட்டறவனா உன்னை வெட்டி போட்டா ஒரு தெருவுக்கே வருமியா யோ ஒரு கிலோ நெஞ்சு கறி போடியா என்ன கறிமா நெஞ்சு கறி வாடா குள்ள ரெட்டி ஆபீஸ் பாய் உத்தியோகத்துக்கு சம்பளம் வாங்குறது ஐயா கிட்ட வேலை செய்யறது அம்மா கிட்டயா இது ஆபீசர் வீட்டுக்குல எக்ஸ்ட்ரா பிட்டிங் எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதியா எனக்கா பின்ன எனக்கா சுமாரியா மூளை கறி போடியா யோ முதல்ல நான்டா மூளை கறி கேட்ட எனக்கு தான் வேணும் இருக்கிறது ஒழுமோ இல்ல நீயும் கேக்குற அவனும் கேக்குற நான் யாருக்கும் குடிக்கிற எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் ஐயோ பூதம் அவருக்கு தான் மூளை இல்ல அவருக்கு கொடுத்துரு அடியே என் பொண்டாட்டி காது கேக்குது சொல்லுங்க ராத்திரி ஆச்சு நான் படுக்கிறேன்டி தாராளமா படுங்க காருக்கு நாலு வீல் இருந்தாலே அது ஓடும் இருந்தாலும் ஸ்டெப்னின்னு ஒண்ணு எது கண்டுபிடிச்சான் ஏதோ சமய சந்தர்ப்பம் ஆத்திர அவசரத்துக்கு உதவும்னு தான் இருங்க இத வர யார் அது இந்த நேரத்துல கதவு தட்டுறது நம்ம பொண்ணா மணி 10 தான் ஆச்சு சுபத்திய செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வான்னு செல்வியோட அமுச்சு வச்சேன் 2 மணிக்கு தான் வருவா யாரா இருக்கும் ஒருவேளை படம் நல்லா இல்லன்னு பாதியே எந்திரிச்சு வந்தாளோ என்னமோ யாருன்னு பாரு வாங்க அண்ணே வாங்க நீ நான் சௌக்கியமா நல்லா இருக்கேனா நீங்க எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கேம்மா என்னங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க பாத்தீங்களா வாங்க நீ வாங்கம்மா நீங்க போங்க நான் அத்தான் கிட்ட பேசிட்டு இத வந்துடுறேன் அத்தா 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 சௌக்கியமா இருக்கீங்களா அத்தா ஏய்யா என் சௌக்கியத்தை விசாரிக்க 20 பைசா தபால் போட்டா போறாதா நேர்ல வரணுமா சேச்சே ஆயிரம் சொல்லுங்க என்னதான் தபால் எழுதினாலும் நேர்ல வந்து விசாரிக்க சுவாரஸ்யம் இருக்குமா இருக்காது இருக்கவே இருக்காது அத்தா போன தடவை வந்தப்பவே கேட்க நினைச்சேன் என்ன ஒரே பொம்பளை குழந்தை இருந்துட்டீங்க இன்னொரு ஆம்பளை குழந்தைய பெத்துக்க கூடாதா கேளு ஏன் நேரம் ஐயா என்னங்க நான் அண்ணி நிறைய பேச வேண்டியிருக்கு பேசிட்டு அவங்களோட படுத்துறேன் படுங்க படுங்க நானும் அத்தாங்கிட்ட வெடிய வெடிய நிறைய சமாச்சாரம் பேச வேண்டி இருக்கு நீ இங்கே படு நான் தெருவுக்கு போறேன் அதுவும் சரிதான் வெளியில காத்தோட்டமா இருக்கும் போங்க போங்க வெளியில காத்தோட்டமா இருக்கும் நீ இங்க காத்து இல்லாமலே படு காலையில இருந்து இப்ப வரைக்கும் நின்னா உட்கார முடியல குனிஞ்சா நிமிர முடியல இருக்கிறது 3 பேர் அதுக்கு இவ்வளவு வேலை எப்பதான் அக்கடானு படுக்க போறோமோ
என்னங்க குடிக்க தண்ணி வேணுமா? உள்ள இருக்கு, போய் குடிச்சிட்டு வந்து பாருங்க. என்னால எழுந்திரிச்சு போக முடியாது. சுமதி, சுமதி, வெளியே ஒரே மூட்டை பிச்சா இருக்குமா, அதான் உள்ள படுக்க வந்தேன். என்னமா? ஒண்ணு இல்லம்மா. அம்மா என்னமா சொல்லு. பாத்ரூம் போணுமா? போறாண்டா போய் தொலைய. இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இதுங்கெல்லாம் எப்படிதான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை பெத்து குடும்பம் நடத்த போதோ தெரியல. என் பிரியமானவளே, இது மனப்பூர்வமான மனித இதயத்தின் காதலுக்கான விண்ணப்பம். எனது காதல் காட்டாற்று தோணியாக இருக்க நான் விருப்பப்படவில்லை. கட்டுப்பாடான கழிப்பு நிறைந்த பயணத்திற்கு உன் அனுமதியை வேண்டுகிறேன். நீதான் பேசாமடந்தே ஆயிற்று. உனது அனுமதியை அல்லது உன் விருப்பத்தை நாளை அடையாளம் காட்டினால் என்ன சில்லுன்னு இருக்கிய? வெள்ளம் வெள்ளம், காவேரி, கங்கை, யமுனா, ஓடியா ஓடியா. என்னங்க என்னாச்சு? வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துச்சு. கம்மா சொல்றீங்க? காவேரி வெள்ளம் வெள்ளம். சுமதி உள்ள சுமதியா? காலையில குழாயில தண்ணி வருதோ இல்லையோ இது வந்துருது. இந்த பக்கம் ஒண்ணீங்கன்னா இதுலயாத. இனிமே சொந்தக்கார பையன் வீட்டு கல்யாணத்துக்கே போக கூடாதுப்பா. மொய்யின்றான் பையன்றான். ஆயிரம் தான் வசதியான குடும்பமா இருந்தாலும் பொண்ணுக்கு பொருத்தமா மாப்பிள்ளைய பிடிக்க வேண்டாம். கண்ணங்கரேன்னு கருவாட்டு வியாபாரி மாதிரி இருக்கான். ஆமா, ஊர்ல இருக்க கல்யாணத்துக்கெல்லாம் போய் கைய நினைக்கவும் பையனோட கலரை பார்க்கவும் இருக்கீங்களே தவிர நம்ம குடும்பம் நம்ம பொண்ணுன்னு உண்டா? அடியே, அவசரப்பட்டு எனக்கு பொறுப்பு இல்லாதவன் பேரை வச்சிடாரு. மனசுக்குள்ளேயே கட்டடத்துக்கு அத்துவாரத்தை போட்டு வச்சிருக்கேன். என்னதுங்க நம்ம பக்கத்து வீட்டு முரளிய பத்தி நீ என்ன நினைக்கிற? அவனுக்கு என்னங்க பையன் பார்க்க லட்சணமா தான் இருக்கான். இருக்கல்ல, அப்புறம் என்ன நீ இழுக்கிற? இருந்தாலும் ஆயிரம் காலத்து பயிர் இல்லீங்களா, அவசரப்பட்டு விதைய ஊனிட முடியுமா? பையன் என்ன குளமோ கோத்திரமோ பொல்லமா? அடி போடி உங்க கொல்லமும் கோத்திரமும். நீ என்னமோ நவாபு பரம்பரையில போறத மாதிரி பேசுற. அடி போடி, நம்ம கோத்திரத்தை தோணுனா குப்பை தாண்டி கிளம்பு. அப்பநாத்தா காலத்துல இருந்து ஆடு மாடு மேய்ச்ச குடும்பம் ஒண்ணுது, அடுப்பு கறி வித்த குடும்பம் என்னது? தனம் வேணாங்க. என்னது கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டா? குட்டி குட்டிக்கண்ணா கோமாடா. நவாபு பரம்பரையில பிறந்தவ இருப்பா, அவளை போய் கொஞ்சுங்க. அடியே, ஒரு கணக்குக்கு சொன்னேன், கடைசி நேரத்துல கொஞ்சி வைக்க ஆம்பளை புள்ள இல்லையேன்னு நீ புலம்ப கூடாது. புரியுதா? ஆத்துக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னா இப்படி படு, இல்லன்னா அடவா சோதிச்சுட்டேடா. சுமதி, ஒத்த கையில அந்த ரேடியோவை திருகிட்டு போ, நியூஸ் கேப்போம். பேப்பர் தான் படிக்கிறீங்களா? இப்ப எதுக்கு ரேடியோ நியூஸ்? பேப்பர்ல வந்திருக்கிற நியூஸும் ரேடியோவில் சொல்ற நியூஸும் ஒன்னா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டா. பிரதமர் மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைப்பது வர்த்தக சூதாடிகளும் இடைத்தரகர்களும் என்றார். மக்களை கொள்ளையடிக்கும் வாங்குவோருக்கும் விற்போருக்கும் இடையே கொள்ளை லாபம் பெறும் இடைத்தரகர்களை
அரசு அதிகாரிகள் விழிப்புடன் கண்காணிக்கிறார்கள். அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும், அரசு விநியோகத்தின் மூலம் தரகர் முறை ஒழிக்கப்படவும் அரசு வெளியே போர்டு இருந்ததுனால ஒருத்தரோ ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருந்தாங்க, அதையும் கைட்டு வந்துட்டீங்களா? இனிமே அவ்வளவுதான். சும்மா சொதப்பாத. என்னடி இது? என்னைக்காச்சும் ஒரு நாள் சாயங்காலம் கொஞ்சம் போட்டு வந்தாலே போதும், கோகுள்ளன்னு வீட்டையே ரெண்டாக்கிடுவேன். இன்னைக்கு காலம் காத்தால நீயே கலந்து கொண்டு வச்சுட்ட. ஆமா, ராவுத்தரே புள்ள திங்கிறாராம். குதிரை கோதுமை ரொட்டி கேட்ட கதையெல்லாம் இருக்கு. இந்த பாருங்க, காப்பிய தூத்திக்கிட்டு கிளாஸ கொடுங்க. இது காப்பியாமா? இல்ல, அந்த காலத்துல காப்பினா பாலெல்லாம் ஊத்தி தான் எங்க அம்மா குடுப்பாங்க. போதும் போதும், உங்க கிண்டலும் கேலியும். காலம் காத்தால டிகிரி காப்பி போட்டு கொடுக்க. நான் என்ன புறக்கடையில காரம் பசுவியா கட்டி வச்சிருக்கேன்? காலையில அஞ்சு மணிக்கு பால் வாங்க போன அந்த பொண்ணை இன்னும் காணா. என்னோட கொடுங்காலத்துக்கு எனக்கு வந்து வாச்சதெல்லாம் நொண்டியும் சண்டியும். ஏண்டி நான் என்ன நொண்டி அடிச்சுட்டு ஆடி இருக்கிறேன்? உன் கழுத்துல தாலி கட்டின புருஷண்டி. அட, உங்களை யாருங்க சொன்ன? காப்பி எடுத்து குடிங்க குட்டியே. குட்டிக்கண்ணே, ஐயா கோவிச்சுக்காம ஓடி போய் கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துட்டு ஓடி வா. ஊறுகாயா? எதுக்குங்க? இந்த கலர்ல நான் எதை குடிக்கணும்னாலே எதையாச்சும் உன்னை தொட்டுக்கணும். பழக்க தோசண்டி, 20 வருஷமா இப்படி வெட்டி வெட்டி தாண்டி கழுத்தும் தலையும் ஒரே மாதிரி இருக்கு. வணக்கங்க, என் பேரு முரளி. பர்சவாகத்துல இருந்து வரீங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? பக்கத்து விட்டா வாடகை கேட்கணும், அதனால எங்க வீட்டுக்கார பாக்கிறதுக்காக மோட்டர் பைக் ஏறி வரீங்க. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு காஃபி பிடிக்காது, பால் தான் பிடிக்கணும் எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, அதனாலதான் கொண்டு வந்தேன். கரெக்டா? மோட்டார் பைக்ல இருந்து பால் வரைக்கும் எல்லாம் கரெக்ட்ங்க. பால் அரிப்பதே எடுத்து குடிங்க. இருக்கட்டுங்க. அட, எடுத்து குடிங்க தம்பி, அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இத வர சொல்றேன். குளிக்கட்டுங்க அவரு. குளிச்சதுக்கு அப்புறம் தான் தம்பி. தம்பி உட்காருங்க. உட்கார்ந்துதான் சார் இருக்கேன். அப்படியே பக்கத்துல தினத்தண்டி பேப்பர் இருக்கு, எடுத்து படிக்கிறது. படிச்சுட்டு தான் சார் இருக்கேன். பக்கத்திலேயே பால் இருக்கு, அதையும் எடுத்து சாப்பிடுறது. சாப்பிட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன். அப்படியே கன்னத்துல ரெண்டு போடுறது. போட்டு தான் சார் இருக்கேன். அடியே, தம்பி வந்திருக்குது பாத்தியா? அவங்களுக்கு என் ஜாதகத்தை தவிர மத்த எல்லா விவரமும் மனப்பாடமா தெரியும் சார். ராத்திரி பூரா நாங்க ரெண்டு பேரும் தூங்கவே இல்லையே. உங்களை பத்தி ஒரு மாநாடே நடத்தி முடிச்சிட்டோம். அப்போ வீடு? வீட்டு பிரச்சனை தான் தம்பி மாநாட்டுக்கு டைட்டில். பக்கத்து வீடு கிடைக்குமா சார்? கிடைக்கும். மாவா? நீங்க என்னங்க மாவு தோசைன்ட்டு? என் அண்ணன் மக வீடுங்க. அந்த வீட்டை உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுங்க. நம்ம வீட்டுல ஏதாவது தேவைப்பட்டா வெக்கப்படாம கூச்சப்படாம வந்து கேளுங்க, கேட்டது கிடைக்கும். என்னால உங்களுக்கு ஏன் சார் வீண் சிரமம்? என்ன சிரமம்? இதெல்லாம் ஒரு சிரமம்னா மனுஷாருக்கு மனுஷால் பழக என்னங்க பண்றது? சரி சரி வாங்க. என்னமா? ஒண்ணும் இல்ல. அதான் தருவல்ல அலைறிய. மாமா, கீழ்போர்ஷன் காலியானாலும் ஆச்சு, வீடு வாடகை கேட்டு வரவனுக்கு எல்லாம் பதில் சொல்லி மாடல, வர்றவனுங்களா சொல்லி வச்ச மாதிரி கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்க வரானுங்க. வாஸ்தவமான பேச்சுங்க மாப்பிள்ள. ஏதோ இந்த வாடகை காசுக்கு நம்ம ஆசைப்பட்டு வாரிவ பசங்களை குடி வைக்கிறோம்னு வைங்க, வயித்துல புள்ள பூச்சியை கட்டிட்டு இருக்கிற கடை மாதிரி தான் சார். சொரண்டாத. என்ன? ஒண்ணுமில்ல. வீடு வேணுமா வேண்டாமா? அதுவும் இல்லாம இந்த வயசு போய் எங்களை குடி வச்ச மூணாவது நாளே அக்கம் பக்கம் திருதிருன்னு பாப்பாருங்க. பக்கத்து வீட்டு கதவு திறந்து ஏதாவது பொண்ணு தலையை நீட்டுச்சுன்னு வைங்க, ஏமா தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி தர்றீங்களான்னு கேப்பானுங்க. அவ தண்ணிய தந்தா தாகத்தோட பாப்பானுங்க, கைய தொட்டும் வாங்குவானுங்க. பட்ட கைய பட்டக்குன்னு உடைக்காம விட்டுட்டோம், பல்ல காட்டிட்டு பேரையும் கேப்பானுங்க. அவ தப்பி தவறி பேரை சொல்லிட்டான்னு வைங்க, அப்புறம் டிராமா சினிமா பீச்சுன்னு சுத்தி. சார் சுரண்டாதே. அவளை 10வது மாசம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து அவ அப்பா ஆயிடுவான் சார். இல்ல சார், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஐயோ ஐயோ ஐயோ. மாப்பிள, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. தம்பி பேரு முரளி, பக்கத்து ஊரு, பொறுப்பான புள்ள. இந்த சுதர்சன் அது என்ன கம்பெனி? ட்ரேடிங் கம்பெனி. ட்ரேடிங் கம்பெனில மேனேஜர் உத்தியோகம் பாக்குறாரு. தம்பிக்கு 15 ரூபாய் சம்பளம். 100 100 100 ரூபாய் சம்பளம். இல்ல சார், சம்பளமே இல்லையாப்பா. 1500. 1500 ரூபாய் நீ ஏன் கும்பிடுற? அதனால வாடகை ஒழுங்கா வந்துடும். தம்பிக்கு கீழ்போசன வாடகை கூட்டலாம்னு நினைக்கிறேன். நீ என்னன்ற? என்னமோ மாமா, பயப்பட வேண்டிய நீங்களே சொல்லிட்டப்ப. எனக்கு ஒண்ணு இல்ல சார். நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க வீட என் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கிறேன். உன் வீடு மாதிரி நினைச்சு வீட்டை வேலை பேசாம இருந்தா சரி.
பதினாறாம் தேதி. என்னங்க இது கூட தெரியுது? மாப்பிள்ள தம்பி எப்படிப்பட்டவர், என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு உங்களை ஊர் காமிச்சா மார்க்கெட்டுக்கு போய் கரிகா வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. வாய மூடி, உன் புருஷனை பத்தி என்னைக்காவது நீ உயர்ந்த அபிப்பிராயம் வச்சது உண்டாடி? ஏண்டி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் என்ன மடையனா? மாப்பிள்ள வீட்டுல ஓசிலே வாங்கிட்டு வந்தடி. என்னது, மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஓசிலியா? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு எரிச்ச வரும். ஆமா, இந்த ரோஷத்துல மட்டும் ஒண்ணும் குறைச்சல இல்ல. சம்பந்தமே பேசாம சம்பந்தி வீட்டுல கை நீட்டினா அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இவங்கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கறதுல புண்ணியம் இல்லன்னு நினைப்பாங்க, வேற என்ன? சரி அத விடுங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எப்படி, நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த இடமா இல்ல குறைச்சலா இருக்குமா? நமக்கு அவங்களுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது, அந்த அளவுக்கு வசதி. இருந்தாலும் நம்ம பொண்ணோட போட்டோ எடுத்து காட்டின கப்பனை குப்புற உளுந்தவங்க ஒரு மணி நேரம் எந்திரிக்கல. அப்புறம் நான் தாண்டி தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டேன். நிஜமாவா? ஆமாண்டி, மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு நம்ம பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணோட போட்டோவை கொடுங்க, நாங்க மாப்பிள்ளை கிட்ட காட்டிட்டு முடிவு சொல்றோம்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை கிட்ட நீங்க என்னங்க புதுசா காட்ட போறீங்க? மாப்பிள்ள தான் தினம் தினம் பாத்துக்கிட்டு இருக்காரு என் பொண்ண அப்படின்னு சொன்னேன். அப்படியே அசந்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? அப்புறம் என்ன, நான் விவரத்தை சொன்னேன். முரளி நம்ம பக்கத்து வீட்டுல குடியிருக்காரு, நம்ம பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்காரு, அதனாலதான் நான் சம்பந்தம் பேசலான்னு வந்தேன்னு சொன்னேன். அடுத்த வாரமே நாங்க வர்றோம், நிச்சயதார்த்தம்.